ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலில் என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா, எப்படி ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தால் சால்வ் பண்ணுறது, எரர் வந்தால் சால்வ் பண்ணுறது, இந்த மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பைத்தான் டேட்டில் மாடல் யூஸ் பண்ணி கொஞ்சம் லோகோ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே ட்ரை ஹேக் மீ ஹேக் த பாக்ஸ் இதெல்லாம் பண்ணிக்கிட்டுருப்போம். அதில் வந்து நம்ம இப்போ ஒரு மிஷினை எடுத்துகிட்டு இந்த மிஷினை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம டிஃபால்ட்டாக பண்ணுவோம்ல டாஸ்க்லாம், இல்லை இப்போ என்மேப் ஸ்கேன் பண்ணுறது, அப்புறம் வெப்சைட்டை போய் பார்க்குறது, அதுக்கப்புறம் டைரக்டரி ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி டாஸ்க்லாம் பண்ணுவோம். இதை எப்படி நம்ம வந்து பைத்தான் யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணலான்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ அந்த ஐபி வந்து லைவில் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அதை வந்து ஒரு வெப் ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஃபயர் ஃபாக்ஸ், க்ரோம், இது மட்டும் ஏதாச்சும் வெப் ப்ரௌசர்லேருந்து ஓப்பன் பண்ண போகிற போகிறோம். அடுத்து வந்து நம்ம எப்பயும் பண்ணுற மாட்டோம், என்மேப் ஸ்கேன் பண்ண போகிறோம். போர்ட் வந்து என்னென்ன போர்ட்ஸ்லாம் ஓப்பன் இருக்குது அப்படின்னு போர்ட் ஸ்கேன் பண்ண போகிறோம். அடுத்து வந்து அந்த ஐபி நம்ம ஃபைன் பண்ண மெஷின் ஐபியை வச்சு கோ பஸ்டர், இப்போ நீங்கள் வந்து டபிள்யூ ஃபர்ஸ் இல்லை டெர் பஸ்டர் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டைரக்டரி வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு எப்போயுமே கோ பஸ்டர் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் நான் வந்து கோ பஸ்டர் யூஸ் பண்ண போகிறேன் டைரக்டரி ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாட்டம் நம்ம மிஷின்லாம் சால்வ் பண்ணுறப்போ வந்து நமக்கு நிறையா டெர்மினல் வந்து தேவைப்படும். அதனால் நமக்கு தேவையான அளவுக்கு டெர்மினல் ஓப்பன் பண்ண போகிறோம். ஒரு 4 டெர்மினல் 5 டெர்மினல் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ண போகிறோம், அதை ஓப்பன் பண்ணுறதையும். அடுத்து வந்து அந்த டெர்மினலில் வந்து நம்ம வந்து இது க்ரியேட் பண்ணோம்ல, ஒரு பேஸ் பேலோடு அதுக்கப்புறம் பிஹெச்பி ரிவர்ஸில் இந்த ஃபைல்லாம் க்ரியேட் பண்ணோம்ல, அதை வந்து நம்ம ஒரு பைத்தான் சர்வர் ஸ்டார்ட் பண்ணி தான் அதை இருந்தால் நம்ம வந்து மிஷினில் போய் டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் அதை நம்ம ட்ரிகர் பண்ணுவோம். இந்த மாட்டம் பண்ணுறதுக்கு ஒரு பைத்தான் சர்வர் தேவை. அதனால் ஒரு பைத்தான் சர்வரை ஸ்டார்ட் பண்ணுற அதையும் நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ண போகிறோம். அடுத்து வந்து இது பேலோடு சென்ட் பண்ணிட்டோம், அது வந்து நம்ம ஒரு லிஸ்னர் ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து செல் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நெட்கார்ட் லிஸ்னர் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். அடுத்து வந்து மெட்டாஸ்பைட் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். மெட்டாஸ்பைட் வந்து எல்லா மிஷினுக்குமே தேவைப்படாது, ஆனால் ஒரு சில மிஷினுக்கு வந்து தேவைப்படும். அதனால் நம்ம மெட்டாஸ்பைட்டையும் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். அடுத்து வந்து இந்த கடைசியில் இருக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இதை ஒரு பைத்தான் சர்வர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பிஹெச்பி ரிவர்சல் வந்து இதை வந்து நம்ம இன்னொரு எங்கேயாச்சும் போய் டவுன்லோட் பண்ணணுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷன் இருந்துச்சுன்னா அங்கே போய் நம்ம வந்து HTTP.semicolon ஃபார்வர்ட் ஸ்லாஷ்லாம் போட்டு நம்மளோட ஐபி போட்டு அதுக்கப்புறம் அந்த பிஹெச்பி ரிவர்சல் .php இப்பெல்லாம் டைப் பண்ண தேவையில்லை. இந்த மட்டும் வந்து நம்ம பண்ணுறதை வந்து அப்படியே நம்ம வந்து டைமை வந்து சேவ் பண்ணுறதுக்காக நம்ம அந்த சேவ் டைம் .txt ஒரு இதில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து நம்ம டைப் பண்ணி வைக்க போகிறோம். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து காப்பி பண்ணிவிட்டு அதை போய் நம்ம வெப்சைட்டில் இல்லை வேறு எங்கேயாச்சும் நம்ம பேஸ்ட் பண்ணால் போதும். இந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இப்போ அடுத்து இந்த சேவ் டைம் .txt நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து எப்பயுமே மிஷின்லாம் சால்வ் பண்ணுறப்ப அதில் ஒரு சில மிஷினில் கண்டிப்பாக லாகின் பேஜ்லாம் இருக்கும். லாகின் பேஜில் வந்து நம்ம வந்து டிஃபால்ட்டாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லாட்டி அட்மின் பேனில் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி உள்ள லாகின் பண்ணுறதுக்கு யூசர் நேமு அதுக்கப்புறம் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு இதெல்லாம் தேவைப்படும். அதை வந்து நம்ம டைப் பண்ணி உட்காந்து டைப் பண்ணிகிட்டு இருக்கிறது பதில் இதில் வந்து நம்ம இதிலே நம்ம டைப் பண்ணி வச்சுக்க போகிறோம். யூசர் நேம் வந்து டிஃபால்ட் யூசர் நேமு, அடுத்து வந்து இமெயில் ஐடி வந்து உங்கள் நேம் போட்டு அதுக்கப்புறம் @machine.htp இந்த மாதிரி நம்ம போட போகிறோம். அடுத்து பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டு போட போகிறோம். இதெல்லாம் நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து அப்போதைக்கு போய் டைப் பண்ணிக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் டைம் ஆகிட்டுருக்கோம். நம்ம முன்னாடியே பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் டைம் சேவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை நான் க்ரியேட் பண்ணுறது காரணம் 2 காரணம் இருக்குது மொத்தம். ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னா, நம்ம வந்து இது எல்லாத்தையுமே நம்ம மேனுவலாக பண்ணோன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலேயாச்சும் ஆகும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பண்ணி முடிக்கிறதுக்கு. எல்லா மிஷினுக்குமே நம்ம வந்து பண்ணுற மாட்டிருக்கோம். நம்ம ஒரு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மட்டும் ஒரு ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட்டுக்கு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை மட்டும் ரன் பண்ணால் போதும், இது எல்லா டாஸ்க்குமே அதுவே பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற வேலை மற்ற எலிமினேஷன் அதுக்கப்புறம் அதில் பக்லாம் ஃபைன் பண்ணி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நிறையா பேர் வந்து பிளட் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இப்போ வந்து 12:30 வந்து ரிலீஸ் ஆகும் ஹேக் த பாக்ஸில் வந்து மிஷின் வந்து 12:30 வந்து ரிலீஸ் ஆகும். நிறையா பேர் வந்து பிளட் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க வந்து பண்ணுறப்ப வந்து இதெல்லாம் வந்து ஆட்டோமேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிளட் எடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும், டைம் வந்து சேவ் ஆகும், அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சும் சேவ் ஆகும். அதனால் வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காரணத்துக்காக தான் இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். சரி, இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம்.
இது வந்து நான் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து என் ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகுமா இல்லைன்னு தெரில. ஏன்னா நான் வந்து என்னோடய மிஷினுக்கு வந்து என்னோடய காலி மிஷினுக்கு வந்து வேற மாட்டிருக்கும், உங்களோட வந்து நீங்கள் ஓனாக பில்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். அதனால் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்ல போகிறேன் எப்படி வந்து இந்த 11 ஸ்டெப்பையுமே வரிசையாக பண்ணுறது அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு டெமோ காமிச்சிட்றேன், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்மளோட டனல் ஜீரோ ஐபியை வந்து ஃபைன் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த டனல் ஜீரோ ஐபியை வச்சு பிஹெச்பி அதுக்கப்புறம் பேஸ் ரிவர்சல் ஃபைல்லாம் வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு. அடுத்து வந்து அந்த ஐபியை வந்து பிங் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணியிருக்கு, அந்த ஐபி வந்து பிங் ஆகிருக்கு. அதனால் வந்து அடுத்து என்ன பண்ணியிருக்குன்னா, நம்ம இந்த ஹேக் த பாக்ஸ்க்கு வந்து நம்ம என்மேப் ஸ்கேன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு ஸ்கிரிப்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து டீஃபால்ட்டாக வெறும் என்மேப் மட்டும் வந்து யூஸ் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும். நான் க்ரியேட் பண்ணது பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு 15-20 seconds வரைக்கும் சேவ் பண்ணலாம். அதனால் அந்த ஃபைலை வந்து கேர்ல் கமாண்ட் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணியிருக்கு. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே ரன் பண்ணியிருக்கு. ரன் பண்ணிவிட்டு இது வந்து அந்த என்மேப் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அடுத்து வந்து இங்கிட்டு போய் இந்த டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணி இங்கே வந்து கோபஸ்டர் வந்து ரன் பண்ணிக்கிட்டுருக்கு. கோபஸ்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இது வந்து டேரக்டரிலாம் ஃபைன் பண்ணிகிட்ருக்கு. அடுத்து வந்து இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த டேரக்டரிக்கு போய்கிடுச்சு. நம்ம இது க்ரியேட் பண்ணோம்ல, பிஹெச்பியும் அப்புறம் பேஸ் ரிவர்சல் வந்து க்ரியேட் பண்ணோம்ல, அந்த டேரக்டரிக்கு வந்து போயிடுச்சு. இந்த டேரக்டரிக்கு போய் ஒரு பைத்தான் சர்வர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அடுத்து வந்து ரிவர்சல் வந்து இது கனெக்ஷன் கிடைக்கிறதுக்காக வந்து ஒரு நெட்கார்ட்டை வந்து நெட்கார்ட் லெஸ்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அடுத்து வந்து மறுபடியும் அந்த இந்த ஃபைலுக்கு அந்த நம்ம க்ரியேட் பண்ணாமல பேஸ் அதுக்கப்புறம் பிஹெச்பி ரிவர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணாமல் அந்த ஃபோல்டருக்கு போயிடுச்சு. ஃபோல்டருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேவ் டைம் டாட் எக்ஸ்டின்னு சொன்னேன்ல, அந்த கடைசி ஒன்று அதான் அந்த இந்த இதுதான். நம்ம ஒரு பைத்தான் சர்வர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம எங்கேயாச்சும் இங்கே நம்ம போடணும் அப்படின்னா இங்கே வந்து நம்ம யாசி இருந்துச்சுன்னா இங்கே வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா டவுன்லோட் ஆகும் இல்லைங்க பைத்தான் சர்வரில் வந்து. அதை நம்ம வந்து உட்காந்து டைப் பண்ணுறது அப்படின்னா இதுவே நம்ம வந்து இது கொடுத்துருச்சு. நம்ம வந்து ஜஸ்ட் இதை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு இதுவே க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஃபஸ்ட் இதை மட்டும் நம்ம காப்பி பண்ணிவிட்டு நம்ம எங்கேயாச்சும் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இதில் வந்து இங்கே வந்து டவுன்லோட் ஆகிரும். டவுன்லோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபோல்டருக்கு போய் ட்ரிகர் பண்ணிக்கலாம். இதே வந்து கொஞ்சம் டைம் சேவ் பண்ணும். அடுத்து வந்து எங்கேயாச்சும் நம்ம பேஸ் ரிவர்ஸில் வந்து போடணும் அப்படின்னா நம்ம வந்து இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு எங்கேயாச்சும் நம்ம போட்டுக்கலாம். அது அடுத்து வந்து எங்கேயாச்சும் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு யூஸ் அறியாமல் அப்புறம் பாஸ்வேர்டு இமெயிலெலாம் கேட்குறாங்க. நம்ம வந்து அந்த நேரத்தில் கொஞ்சம் டைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரில, இருந்தாலும் கொஞ்சம் நம்ம டைப் பண்ணுறதுக்கு இது வந்து பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த இது பண்ணேன், யூஸ் நேம் அப்புறம் மெயில் அட்ரஸ் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு. அடுத்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இங்கே வந்து ஒரு இது மெட்டாஸ்பைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கு இந்த இடத்துல. இதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணிச்சு என்னென்னா, நம்ம வந்து இது டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த என்மேப் ஸ்கேன் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ண முடியல, அந்த ஸ்கிரிப்டை வந்து டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஐபியை யூஸ் பண்ணி அப்படியே வெப் ப்ரௌசரில் வந்து இதை ஓப்பன் பண்ணியிருக்கு. இதை நான் சொல்ல மாட்டேன் இந்த இது பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த மற்ற வேலைலாம் பண்ணியிருக்கு, இதை ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் கோபஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இங்கே நான் சொன்னது அப்படின்னா கடைசியில் வந்து எல்லாம் முடிஞ்சு அப்படிங்கிறதுக்காக லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ வந்து இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம மேனுவலாக எலிமினேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் போய்ட்டு நம்ம யூசனி பாஸ்வேர்ட்லாம் போட்டு உள்ளே போயிட்டு ஹெச் பக் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சோர்ஸ் கோட்லாம் பார்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம சோர்ஸ் கோட்லாம் பார்த்துட்டு ஏதாச்சும் பக் இருக்கா அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ணலாம். இதை வந்து அடுத்து வந்து நம்ம மேனுவலாக பண்ணுறது தான். இது வரைக்கும் நம்ம இது வந்து எல்லா மிஷினுக்குமே இது காமனாக பண்ணுறது தான். இந்த என்மேப் ஸ்கேன் பண்ணுறது, டேரக்டரி ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்க்குறது, அதுக்கப்புறம் வந்து இந்த பேலோட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறது, இது எல்லாமே எல்லா மிஷினுக்குமே நம்ம காமனாக பண்ணுறது தான்.
இது நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு மிஷனுக்கும் தனித்தனியாக பண்ண தேவையில்லை, இதை மட்டும் நம்ம ரன் பண்ணால் போதும். சரி, இதை வந்து நம்ம எப்படி இந்த ஸ்கிரிப்டை வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இப்போ ஃபஸ்ட் நான் வந்து ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன், அதான் சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து நம்ம இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு வந்து நம்ம நிறையா மாடல்ஸ் தேவைப்படுது, அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து எல்லா மாடலையும் இம்போர்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து ஓஎஸ் மாடல் வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். அடுத்து வந்து நம்ம ஸ்லீப் ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது, அதனால் டைம் மாடல் வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். அடுத்து வந்து பையோ அட்டாகை வச்சு நம்ம கொஞ்சம் வேலைலாம் பார்க்க வேண்டியது இருக்குது, அதனால் அந்த மாடலையும் இம்போர்ட் பண்ணிடலாம். அடுத்து சப் ப்ராசஸ் மாடல் இம்போர்ட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம வந்து நம்ம டெக்னாலஜி ஐபியை வந்து கிரப் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இதில் பேஸில் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், அதனால் நம்ம வந்து பைத்தானில் வந்து ஒரு மாடியூல் இருக்குது, ரெகுலர் எக்ஸ்பிரஸ்னு ஒரு மாடியூல் இருக்குது, அந்த மாடியூல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாடல் டாஸ்க்லாம் ஈஸியாக பண்ணிடலாம், அதனால் அந்த மாடல் வந்து இம்போர்ட் இந்த மாடல் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்து நம்ம வெப் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறதுக்காக வெப் ப்ரௌசர் மாடல் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெக்னாலஜியோட ஐபியை வந்து கண்டுபிடிக்க போகிறோம், அது வந்து நம்ம ஐபியை இந்த கமாண்ட் ரன் பண்ணி இதில் இருந்தால் நம்ம வந்து இதில் இருக்க ரிசல்ட்டில் இருந்தால் நம்மளோட இந்த டெக்னாலஜி ஐபியை வந்து நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த கமாண்டை வந்து நான் ரன் பண்ணுறேன். இதை வந்து நான் இப்போ நம்ம இதை ரன் பண்ணதை இதில் ரிசல்ட் கடைசி ரிசல்ட்டை வந்து நான் ஒரு ஃபைலில் சேவ் பண்ண போகிறேன், அதனால் ஒரு ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபைலில் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கமாண்ட் ரன் பண்ண போகிறோம், இந்த ஐபிஏங்கிற கமாண்ட் ரன் பண்ண போகிறோம், அதனால் அந்த சப் ப்ராசஸ் ஸ்டார்ட் ரன்னுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா அந்த எஸ்டிடி அவுட்டை வந்து அந்த எஃப்ங்கிற வேரியபிளுக்கு வந்து நான் ரீடைரக்ட் பண்ண போகிறேன். இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ரிசல்ட் சேவ் ஆகாது, இதில் வந்து சேவ் மட்டும் ஆகிருக்கும். இப்போ நான் வந்து அடுத்து வந்து டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ட்ரோன் கொடுக்குறேன், நான் சேவ் பண்ணிட்டு இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதில்லன்ட்டு. பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க் ஆகிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐபி டாட் எக்ஸ்டின் ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிருக்கு, இது நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிசல்ட் வந்து இதில் சேவ் ஆகிருக்கு. இப்போ இதில் இருந்தால் நம்மளோட டெக்னாலஜி ஐபி வந்து நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம இதை பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஸ்ங்கிற மாடல் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட இது பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட அந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி ஐபி வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பேட்டர்னில் இருக்குது. என்ன பேட்டர்ன் அப்படின்னா எல்லாத்துக்குமே காமனாக வந்து எல்லாரோட டெக்னாலஜி ஹேக் த பேக்ஸ் யூஸரோட எல்லாத்தோட டெக்னாலஜி ஐபியுமே ஃபஸ்ட்டு ரெண்டு இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 10.10.ன்னு தான் இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை ஹேக் மீ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல 10.9. இருக்கும்னு நினைக்கிறேன். ஹேக் த பாக்ஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே 10.10. தான் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பேட்டர்னை வந்து ஃபைன் பண்ண போகிறோம். 10.10. அடுத்து வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 2 digits இருக்கும், இந்த இடத்துல வந்து 2 or 3 digits இருக்கும். இதை வந்து நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். இது மட்டும் மொத்தம் ரெண்டு இது இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே இருக்குது. மொத்தம் ரெண்டு பேட்டர்ன் நமக்கு ரெண்டு ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் நம்மளோட டெக்னாலஜி ஐபி, அதனால் இது நமக்கு தேவையில்லை. அதனால் இதை ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இதை ஃபஸ்ட்டு இதை மட்டும் நம்ம தனியாக செப்பரேட் பண்ணிக்கலாம், அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இது நம்மளோட ஐபி அப்படின்ட்டு. இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறோம், இந்த டிஎக்ஸ்டி ஃபைலு. இந்த ஃபைலை வந்து ஒரு வேரியபிளில் வந்து நான் இந்த ஃபைலில் இருக்க கண்டென்ட்ஸை வந்து நான் ஒரு வேரியபிளை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து இந்த உள்ளர கண்டென்ட்ஸ்லாம் அந்த ஐபிங்கிற வேரியபிள் வந்து அசைன் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட பேட்டர்னை வந்து என்ன பேட்டர்ன் அப்படின்ட்டு என்ன பேட்டர்ன் அப்படின்னா இப்போ வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் வந்து பேட்டர்ன்லாம் ஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த பேட்டர்னை வந்து ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பேட்டர்ன் எப்போ இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 10 இருக்கும், அடுத்து இங்கே ஒரு டாட் இருக்கும். நான் ஏன் இங்கே வந்து ஒரு
இது யூஸ் பண்ணியிருக்கீங்க, பேக்வர்ட் ஸ்லாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா இது வந்து ஒரு கேரக்ட், இது வந்து ஒரு சிம்பிள், அதனால் வந்து நான் எஸ்கேப் பண்ணுறதுக்காக இந்த பேக்வர்ட் இதை வந்து யூஸ் பண்ணி பேக்வர்ட் ஸ்லாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து வந்து மறுபடியும் இன்னொரு டென் இருக்கும், ஒரு டாட் இருக்கும். இப்போ அடுத்து வந்து என்ன டிஜிட் இருக்கும், இப்போ இது வரைக்கும் நமக்கு கன்ஃபார்மாக தெரியும் இந்த இது ரெண்டு தான் இருக்கும் அப்படின்ட்டு, இதுக்கு மேலே நமக்கு வந்து என்ன இருக்கும்னு தெரியாது. அதனால் நம்ம வந்து இந்த பேக்வர்ட் ஸ்லாஷ் டி வந்து என்ன இருக்கும்னா டிஜிட்ஸ்க்காக டூ டிஜிட்ஸ் மொத்தம் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து 14 15 எது வேணாலும் இருக்கும், அதனால் நமக்கு கன்ஃபார்மாக தெரியாது. அதனால் நான் வந்து வெறும் டி ரெண்டு டி மட்டும் யூஸ் பண்ணிங்க. இப்போ அடுத்து வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ அடுத்து வந்து நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன்னு இந்த இடத்துல டபிள்யூ யூஸ் பண்ணியிருக்கேன். டபிள்யூ யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து நமக்கு கன்ஃபார்மாக தெரியாது, நமக்கு இந்த இடத்துல டூ டிஜிட்ஸ் வருமா த்ரீ டிஜிட்ஸ் வருமானு தெரியாது. இந்த இடத்துல இந்த கடைசி பார்ட் இந்த த்ரீ டிஜிட்ஸ் கூட வரலாம், டூ டிஜிட்ஸ் கூட வரலாம், யாருக்கும் தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டூ கம்மா த்ரீன்னு கொடுத்துருக்கேன். டூலேருந்து த்ரீ வரைக்கும் எது இருந்தாலுமே நமக்கு வந்து அதை வந்து இந்த பேட்டர்னை வந்து ஃபைண்ட் பண்ணிடும். இப்போ வந்து நம்ம சர்ச் பண்ண போகிறோம், பேட்டர்ன் டாட் ஃபைண்ட் ஆல்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ண அப்புறம் நமக்கு வந்து இது மாட்டோம் எங்கெங்கே இது மாட்டோம் என்னென்ன இருக்குது அப்படின்னா எல்லாத்தையுமே ஃபைண்ட் பண்ணிடும். இப்போ வந்து அடுத்து நம்ம அதை ப்ரிண்ட் பண்ணி பார்க்கலாம், அதை நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஏதோ தப்பு நடந்துருக்கு. என்ன அப்படின்னா இந்த இடத்துலையும் ஒரு டாட் வரும், அதனால் அந்த டாட்டை கொடுக்க மாட்டேன், அதனால் எந்த இதுவுமே அந்த லிஸ்ட்டுக்குள்ளே. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம், ஒரு ரெண்டு ஐபி வந்து கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாட்டோம், இந்த ஐபியும் இந்த ஐபியும் தான், இந்த ஐபியும் இந்த ஐபியும் தான் கிடச்சிருக்கு நமக்கு. இப்போ நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு இதுதான் நம்மளோட டனல் ஜீரோ ஐபி அப்படின்ட்டு, அதனால் நம்ம வந்து இண்டெக்ஸ் ஆஃப் ஜீரோ யூஸ் பண்ணி இதை மட்டும் நமக்கு வந்து தனியாக வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். நம்ம டனல் ஜீரோ ஐபின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அந்த வேரியபிளுக்கு வந்து இந்த இதை நம்ம வந்து அசைன் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம அதை ப்ரிண்ட் பண்ணுறோம், டனல் ஜீரோ ஐபி ஃபவுண்ட் அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா நம்ம டனல் ஜீரோ ஐபி ஃபவுண்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டாஸ்க்கை வந்து முடிச்சாச்சு. இதில் நம்ம டனல் ஜீரோ ஐபி வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டனல் ஜீரோ ஐபிக்காக நம்ம வந்து பேஸும் அதுக்கப்புறம் பிஹெச்பி ரிவர்சல் ரெண்டு பேரோட வந்து க்ரியேட் பண்ண போகிறோம், ரெண்டு பேரோட ஃபைல்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம அதை பண்ணுறதுக்கு ஒரு ரிவர்சல் பேர் வந்து தேவைப்படுது. இதை நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளோட ஐபி தேவைப்படுது, நம்ம டனல் ஜீரோ ஐபி வந்து இதுக்கு அசைன் பண்ண போகிறோம். அதனால் என்ன பண்ண போகிறோம்னா ப்ளஸ் யூஸ் பண்ணி டனல் ஜீரோ ஐபி வந்து கொடுக்குறோம். இப்போ அடுத்து வந்து நமக்கு வந்து இது போர்ட் வந்து தேவைப்படுது, என்ன போர்ட்டு கொடுக்கலாம். நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு போர்ட்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வந்து போர்ட்டை வந்து கொடுத்துக்கலாம். நான் எப்போயுமே 1 2 3 4 9 0 1 இந்த மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், 9 0 1 கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து ப்ளஸ் யூஸ் பண்ணி இந்த போர்ட்டை வந்து கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரிவர்சல் பேர் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இது வந்து என்ன ஐபி நம்மளோட டனல் ஜீரோ ஐபி என்ன இருக்கோ அதுக்கேற்ற மட்டும் அந்த பேலோடு வந்து மாறிக்கிட்டுருக்கு. இப்போ நான் வந்து இதை ப்ரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பேலோடு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம 4901 நம்மளோட டனல் ஜீரோ ஐபியை வச்சு ஒரு பேலோடு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ அதை வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் வந்து சேவ் பண்ணலாம். இப்போ என் கடைசியில் வந்து ஒரு ஹேஷ் இருக்குது, இதெல்லாம் என்ன ஆகும்னா நம்மளோட பேல வந்து ஒர்க் ஆகாது. இதை நம்ம எப்படி எக்கோ கமாண்ட் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறது பண்ணலாம். எக்கோ வெறும் எம்டியாக ஒரு இதுவும் வெறும் எம்டியாக டபுள் கோட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அதாவது கடைசியில் வந்து இந்த செல்டா டிஎக்ஸியோட கடைசியில் வந்து நம்ம அதை ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஹேஷ் வந்து இருக்காது.
பார்த்தீங்கன்னா அந்த ஹேஸ் வந்து இல்லை. இப்போ அடுத்து வந்து நம்ம ஒரு பிஹெச்பி ஷோர்ஸில் வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு டிஃபால்ட்டாக இருக்க பேர் ஒன்று வந்து நமக்கு தேவைப்படுது. இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு ஃபைல் வந்து ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். பிஹெச்பி ரிசல்ட் டாட் டிஎக்ஸின்னு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து இதை அப்படியே ரைட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கோடு வந்து பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குது. இது வந்து உங்கள் விருப்பம் தான், நீங்கள் வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அப்படியே கமெண்ட்ஸாக இருக்கணும்னா இருக்கணும் ஓட்டலாம். இப்போ இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம வந்து இதை சேஞ்ச் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம வந்து ஐபி வந்து சேஞ்ச் பண்ணணும், 10.0 ஐபி வந்து மாற்றணும். போர்ட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் டிஃபால்ட்டாக 1234 இருக்கணும். இது மட்டும் இந்த ஐபி மட்டும் மாற்றிட்டு இதை அப்படியே விட்டுனேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10.0 நம்மளோட 10.0 ஐபி வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து உள்ளே போயிட்டு இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி இந்த ஐபி சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இந்த ஸ்கிரிப்டை மட்டும் ரன் பண்ணால் போதும், இதே வந்து நமக்கு இதெல்லாம் க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ அடுத்து வந்து நம்ம இதெல்லாம் பண்ணி வச்சு அடுத்து வந்து அந்த ஐபி வந்து லைவாக இருக்கா அப்படின்னு பின் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு 3 seconds தான் பிங் பண்ணி பார்க்க போகிறோம். நம்மளோட மெஷின் ஐபி வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மெஷின் என்ன மெஷின் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதோட மெஷின் ஐபி வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஏற்கனவே அசைன் பண்ணி வச்சுக்கலாம். நான் சும்மா இப்போ நோட் புக்குன்னு ஒரு மெஷின் இருக்குது, அதோட ஐபி கொடுக்குறேன் இந்த இடத்துல. ஓகே, இந்த கமெண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஐபி வந்து பிங் ஆகும், இந்த ஐபி வந்து பிங்காக ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இது வந்து இதுக்கு இதோட ரிசல்ட்டை வந்து நம்ம ஒரு ஃபைலில் சேவ் பண்ணி அந்த ஃபைலில் வந்து இப்போ பிங் ஆகலை அப்படின்னா ஹாஸ்ட் அன்ரீச்சபிள் இல்லை 100% பேக்கெட் லாஸ் இந்த மாட்டெல்லாம் இந்த மாதிரி டெக்ஸ்ட்லாம் அதில் இருக்கும், அதெல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா இது வந்து அந்த ஐபி வந்து ரீச் பண்ண முடியாது நம்ம, அதனால் ஐபி இஸ் நாட் ரீச்சபிள் அப்படின்னு கொடுக்க போகிறோம், ப்ரிண்ட் பண்ண போகிறோம். ஒருவேளை லைவில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ இதனால் நம்ம வந்து இந்த கமாண்டை அடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஃபைலில் வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கலாம், ஒரு ஃபைலில் வந்து இதோட ரிசல்ட்டை சேவ் பண்ணுற மட்டும் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கமாண்டை வந்து ஒரு ஃபைலில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம், அந்த ஃபைலை ரன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அந்த கமாண்டை வந்து சப் ப்ராசஸ் மாடியூலில் வந்து இவ்வளோ ஆர்கியூமெண்ட் வந்து ஆட் பண்ண முடியல, அதனால் இந்த கமாண்டை வந்து ஒரு ஃபைலில் சேவ் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை வந்து ரன் பண்ணிவிட்டு அதோட அவுட்புட்டை வந்து நம்ம வந்து பிங் டாட் டிஎக்ஸ்னு ஒரு ஃபைலை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். என்ன பண்ண போகிறேன்னா அந்த பிங் பண்ணுற கமாண்ட் அப்படி டைப் பண்ணுறேன். நம்ம மெஷின் ஐபி வரும், நான் அந்த மெஷின் ஐபி கொடுத்துக்கிறேன். இந்த கமாண்டை வந்து command.txt அப்படின்னு ஒரு ஃபைலை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். command.sh
இது வந்து நம்ம ஒரு command.sh ஒரு ஃபைலை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம command.sh ஒரு ஃபைலை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து ping.txt ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ண போறேன். அந்த ஃபைலை வந்து அந்த அவுட்புட்டை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து கமாண்ட் ரன் பண்ணி அதோட அவுட்புட் வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு நான் சப் ப்ராசஸ் ரன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட எஸ்டிடி அவுட்டை வந்து நான் வந்து இந்த பிங்குங்கிற வேரியபிளுக்கு வந்து நான் ரீடைரக்ட் பண்ணிக்கிறேன். இதை சேவ் பண்ணி ரன் ஆகுதான் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த ஃபைல் வந்து நம்ம கிரியேட் ஆகலாம் பிரச்சனை தெரியல. ஓகே பண்ண முடியும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கமாண்ட் டாட் எஸ்ஹெச் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பிங் டாட் டிஎக்ஸ்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 0% பேக்கெட் லாஸ்ன்னு இருக்குது. அப்போனா அந்த ஐபி வந்து பிங் ஆகுது. ஓகே இப்போ வந்து பிங் ஆகிறதுனால நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ் வந்து பண்ணலாம். ஒருவேளை பிங் ஆகலை அப்படின்னா நமக்கு வந்து இந்த பாருங்க வேறு ஏதாச்சும் ஐபி வந்து பிங் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதை வந்து பிங் பண்ணோம் அப்படின்னா பிங் ஆகாது. ஏன்னா இது வந்து நான் வந்து விஐபி சப்ஸ்கிரைப்ஸ் போடல. இது வந்து ஒன்லி இது வந்து ரிட்டையர் ஆன மிஷின். ரிட்டையர் ஆன மிஷின்லாம் ஒன்லி விஐபி மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால் ஹாஸ்ட் அன்ரீச்சபிள்னு வரும். இல்லாட்டி வந்து 100% பேக்கெட் லாஸ்னு வரும். இந்த ரெண்டு டெக்ஸ்ட்டு வந்து இந்த இந்த ஃபைலில் இருந்துச்சு அப்புடின்னா நமக்கு வந்து எரர். இந்த ரெண்டு டெக்ஸ்ட் இந்த இந்த டெக்ஸ்ட்லாம் நம்மளோட ஃபைலில் இந்த பிங் டாட் டிஎக்ஸ்டிங்கிற ஃபைலில் இருந்துச்சு அப்புடின்னா நமக்கு வந்து ஐபி வந்து ஐபி வந்து நாட் ரீச்சபிள் அப்படின்னு ப்ரிண்ட் பண்ணுற மாட்டோம். ப்ரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கோடு வந்து அப்படியே இந்த ஸ்கிரிப்ட் வந்து அப்படியே க்ளோஸ் ஆகிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஒருவேளை ஐபி வந்து பிங்க் ஆச்சு அப்படின்னா ஐபி லைவ்னு சேவ் பண்ணிவிட்டு அடுத்து ப்ராசஸ்லாம் பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம ஒரு வேரியபிளுக்கு வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து செக் பண்ண போகிறோம், ஏன் கண்டிஷன் வந்து செக் பண்ண போகிறோம். அதனால் இந்த ஃபைல் இந்த ஃபைலில் இருக்க பிங் டாட் டிஎக்ஸ்டிங்கிற கன் ஃபைலில் இருக்க கண்டெக்ட்லாம் ஒரு வேரியபிளுக்கு வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஓகே இது வந்து இந்த ரிசல்ட் இந்த இதில் பிங் டாட் டிஎக்ஸ்டிங்கிற கண்டென்ட் இந்த பிங் டாட் டிஎக்ஸ்டிங்கிற ஃபைலில் இருக்க கண்டென்ட்ஸ்லாம் இந்த பிங் டாட் டிஎக்ஸ்டிங்கிற ஒரு வேரியபிளுக்கு வந்து வேரியபிள் வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணலாம் இந்த இது வந்து உள்ளே இருக்கா அப்படின்ட்டு. ஆர் ஃபாஸ்ட் அண்ட் ரீச்சபிள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஐபி வந்து பிங் ஆகலையா அர்த்தம். ஒரு விலை இல்லை அப்படின்னா சேவ் பண்ணிட்டு ரெண்டு மணி பார்க்கலாம் உங்களுக்கு. ஐபி வந்து ஐயோட தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம வேறு ஐபியை கொடுத்து பார்க்கலாம். நம்மளோட அந்த இஃப் கண்டிஷன் வந்து ஒர்க் ஆகுதா இல்லைன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஐபி வந்து நாட் ரீச்சபிள் இருக்குது. சரிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கிரிப்ட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த ஐபி வந்து நான் நாட் ரீச்சபிள்னு ஷோ பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து பிங் பண்ணி பார்க்குறப்ப அந்த பிங் டாட் டெக்ஸ்ட் நான் பார்த்தா தெரியும்.
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 100% பேக்கெட் லாஸ்னு இது வந்திருக்கு, டெக்ஸ்ட் வந்திருக்கு. அதனால் நம்ம வந்து இந்த ஐபி நாட் ரீச்சபிள்னு சோப் பண்ணியிருக்கு. ஒரு வேலை இல்லை அப்படின்னா இந்த மிஷின் ஐபிஸ் லைவ்னு வந்திருக்கும். மறுபடியும் மாற்றிக்கலாம். ஓகே, இந்த மிஷினோட ஐபி வந்து லைவில் இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம வந்து ஒரு போர்ட் ஸ்கேன் பண்ணணும். அதனால் எஸ் அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, டிஃபால்ட்டாக என்மேப் ஸ்கேன் பண்ணாமல் நான் க்ரியேட் பண்ண அந்த ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ண போகிறேன். அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு நார்மலாக என்மேப் ஸ்கேன் பண்ணும், அதில் இருக்க ஓப்பன் போர்ட்ஸ் எல்லாத்தையுமே கரப் பண்ணிடும். இதுங்களா அதை காமிக்கிறேன். அந்த ஸ்கிரிப்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எப்படி ரன் பண்ணோம், ஃபஸ்ட் டிபிஎஸ் நம்ம வந்து ஃபுல் ஐபி டைப் பண்ண தேவையில்லை, 10.10.10. நம்ம லாஸ்ட்டு 3 digits மட்டும் டைப் பண்ணி என்டர் பண்ணால் போதும், ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அடுத்து என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட ஐபியை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு என்மேப் ஸ்கேன் பண்ணுவோம், நார்மல் ஸ்கேன் பண்ணுவோம். அதோட அவுட்புட்டை வந்து ஒரு நார்மல் ஸ்கேன் டாட் என்மேப்னு ஒரு ஃபைலில் வந்து சேவ் பண்ணிக்கும். அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னா, அதில் இருக்க ஓப்பன் போர்ட்ஸ்லாம் கரெக்ட் பண்ணி அந்த போர்ட்லாம் வந்து தனியாக வந்து பிரித்து ஓப்பன் போர்ட் டாட் டிஎக்ஸ்னு ஒரு ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்குது. அடுத்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த என்னென்ன போர்ட்லாம் ஓப்பன் இருக்கோ அதை மட்டும் அக்ரெசிவாக ஸ்கேன் பண்ணுது. -SC -SV ஃப்ளாக் யூஸ் பண்ணி அந்த என்னென்ன போர்ட்லாம் ஓப்பன் இருக்கோ அதை மட்டும் ஸ்கேன் பண்ணுது, அக்ரெசிவ் ஸ்கேன் பண்ணுது. என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லா 1000 மொத்தம் ஒரு 1000 போர்ட்டை வந்து ஸ்கேன் பண்ணலாம். டிஃபால்ட்டாக வந்து -SC -SV அப்படின்னு போட்டு நம்ம மிஷின் ஐபி கொடுத்தோம்னா இருக்கிற 1000 போர்ட்டையுமே வந்து அக்ரெசிவாக ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணுறது போல் இப்போ ஓப்பன் போர்ட் ஒரு 2 போர்ட் 3 போர்ட் தான் ஓப்பனில் இருக்கும், அந்த போர்ட்டை மட்டும் ஸ்கேன் பண்ணிக்கலாம். இதனால் கொஞ்சம் டைம் வந்து சேவ் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை நான் வந்து என்னோடய கிட்ஹப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை அப்படியே டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து ரன் பண்ணுற மாட்டோம் நம்ம ஸ்கிரிப்டில் வந்து ரைட் பண்ணலாம். இதை வந்து அப்படியே கேர்ல் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு stbs.py ஒரு ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கிற மாட்டோம் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, போர்ட் ஸ்கேனும் கோ பஸ்ட்டும் அப்போ நம்ம ரன் பண்ண போகிறோம். இப்போ இதெல்லாம் நம்ம என்ன எதை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட இதில் பண்ணோம், டெர்மினலில் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். இது முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் அது ரன் ஆகும், கோ பஸ்ட்டு ரன் ஆகும். ஆனால் கோ பஸ்ட் வந்து அது ஸ்கேன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் முடியறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பையாட்டோ ஜிஐ மாடல் யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ நம்மளாம் பண்ணால் எப்போ இருக்கும், நம்மளாம் இங்கே போயிட்டு இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல கோ பஸ்டர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு இதில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணால் எப்போ இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து பையாட்டோ ஜூஐ மாடல் யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம இப்போ நான் சொன்ன டாஸ்க்லாம் அப்படியே ஆட்டோமேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் வந்து இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து போர்ட் ஸ்கேன் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் வந்து ஒரு ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த யூஆர்எல் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம், இது ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ரூட்டாக வந்து ரூட் யூஸ்ல வந்து ரன் பண்ண போகல, நான் நார்மல் யூஸாக சுவிச் பண்ணி இப்போ நமக்கு வந்து இந்த ஐபி வந்து வெப் ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து டேபை வந்து சுவிச் பண்ணலாம். ஆல்ட் டேம் இப்போ என்னோடய இது மிஷினில் எப்படினா எல்லாத்துக்குமே இப்படி தான் இருக்கும். ஆல்ட் டேம்க்கு டேப் வாங்கினா நம்ம வந்து டேபை வந்து சுவிச் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, பையாட்டோ ஜே யூஸ் பண்ணி நம்ம அந்த ஆல்ட் டேப் கீஸை வந்து ப்ரெஸ் பண்ணுறா மட்டும் நம்ம பண்ண போகிறோம். அப்படி பண்ணால் நமக்கு வந்து இந்த டெர்மினலுக்கு வந்து வந்துடும். வெப் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 seconds ஸ்லீப் பண்ணிக்கிறோம். 2 seconds ஸ்லீப் பண்ணிவிட்டு அது வந்து பை டாட் ஹாட் இங்கே இருக்குது.
என்னால் நம்ம கீஸ்லாம் இதில் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஆல்ட் எம்டி, ஆல்ட் டேப் தான் ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஆல்ட் டேப் டைப் பண்ணிவிட்டு ஆல்ட் டேப் டைப் பண்ணோம்னா நம்ம வந்து இந்த டெர்மினலுக்கு வந்துடும். இந்த டெர்மினல் வந்ததுக்கு ஒரு ஒரு 4 செகண்ட் ஸ்லீப் கொடுத்துக்கிறேன். இந்த டெர்மினல் வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபோர் செகண்ட் வெயிட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து வந்து பை டாட் ரைட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் சொன்னேன் இங்கே வந்து நம்ம டைப் பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த மட்டும் நம்ம டைப் பண்ண போகிறோம். என்ன டைப் பண்ண போகிறோம் அப்படின்னா, பைத்தான் 3 இந்த HTBS. இதை நம்ம டவுன்லோட் பண்ணோம்ல, இதை அப்படியே நம்ம ரன் பண்ண போகிறோம். HTBS.py ரன் பண்ண போகிறோம். இதை நம்ம பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு ரைட் சைடில் வந்து இன்னொரு டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணோம். இப்போ என்னோடய டெர்மினலில் பார்த்தீங்கன்னா, நான் ஷார்ட்கட் கீ வந்து என்ன வச்சுருக்கேன்னா, கண்ட்ரோல் அமைக்கி ஷிஃப்ட் அமைக்கி ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு டெர்மினல் வந்து இந்த இடத்துல இப்படி ஓப்பன் ஆயிரும். நீங்கள் வந்து இதை எப்படி வைக்கலாம் அப்படின்னா, ஃபைலில் போயிட்டு இந்த ப்ரிஃபரன்ஸ்னு ஒன்று இருக்கும், அதில் போனதுக்கப்புறம் ஷார்ட்கட்ஸ்னு ஒன்று இருக்கும், அதில் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒவ்வொரு இதுக்குமே நீங்கள் வச்சுக்கலாம். ஸ்ப்ளிட் வெர்டிகலாக வந்து டெர்மினலை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் அமைக்கி ஷிஃப்ட் அமைக்கி ரைட் கொடுத்துருக்கேன். ஹரிசான்டலாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் அமைக்கி ஷிஃப்ட் அமைக்கி டவுன் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான மாட்டை மாற்றிக்கலாம். நான் வந்து இப்படி பண்ணியிருக்கனால நான் என்னோடய ஸ்கிரிப்டில் வந்து ரைட் பண்ண போகிறேன். ஸ்கிரிப்டில் வந்து கண்ட்ரோல் அமைக்கி ஷிஃப்ட் அமைக்கி இந்த ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணு அப்படின்னு பண்ண போகிறேன். அப்போ தான் வந்து இன்னொரு டெர்மினல் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நம்ம வந்து கோ பஸ்டர் வந்து ரன் பண்ணலாம். ரைட் ஆரோவுக்கு வெறும் ரைட்டுன்னு போட்டால் போதும், ரைட் ஆரோ வந்து ப்ரெஸ் ஆகிடும். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல தான் நம்ம வந்து கோ பஸ்டர். நீங்கள் வந்து டபுள்யூ ஃபஸ்ட் டேர் பஸ்டர் நீங்கள் வந்து எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போயுமே கோ பஸ்டர் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் நான் வந்து கோ பஸ்டர் ஸ்கேன் ரன் பண்ணுறதுக்கு கமாண்ட் வந்து இந்த இடத்துல டைப் பண்ண போகிறேன். எப்பயுமே நான் வந்து டிஃபால்ட்டாக வந்து இந்த டைரக்டரி லிஸ்ட்டு ஸ்மால் டாட் டிஎக்ஸ்டி தான் யூஸ் பண்ணுவேன். எல்லா மிஷினுக்குமே எடுத்தோன்னே நான் இதான் யூஸ் பண்ணுவேன். அதனால் நான் வந்து இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து என்ன வேர்ட் லிஸ்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து இப்போ இந்த வேர்ட் லிஸ்ட் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான வேர்ட் லிஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கிங்க. இந்த கமெண்ட் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிங்க. இந்த ஐபி வந்து சேஞ்ச் ஆகும் மிஷினோட ஐபிக்கு ஏற்ற மாட்டோம். நீ மிஷினோட ஐபி கொடுத்துருக்கற இதுக்கு ஏற்ற மாட்டோம், சேஞ்ச் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல மட்டும் இதை போய் டிலீட் பண்ணிவிட்டு ஏதோ ப்ளஸ் யூஸ் பண்ணிவிட்டு மிஷின் ஐபி கொடுக்க போகிறோம். இப்போ வந்து இந்த மிஷினோட ஐபிக்கு வந்து இது வந்து கோபோஸ்டர் ஸ்கேன் வந்து ரன் பண்ணும். HTTP இந்த வேர்ல்ட் டெஸ்டம். இப்போ இது என்ன பண்ணணும்னா, இந்த மிஷினோட ஐபிக்கு வந்து இது வந்து கோபோஸ்டர் ஸ்கேன் வந்து ரன் பண்ணும். இது வந்து டைப் பண்ண ரைட் பண்ணியாச்சு. என்ட்ரு நம்புவோம். இந்த இடத்துல வந்து என்ட்ரு டைப் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரு நம்புனா தான் அந்த கமாண்ட் வந்து ரன் ஆகும். இப்போ வந்து இதை ரன் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. இப்போ வந்து இம்போர்ட் பண்ணவே இல்லை. இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, மிஷினோட ஐபியோட லாஸ்ட் 3 digits கொடுத்தா தான் அந்த ஸ்கேன் வந்து ரன் ஆகும். நம்ம வெறும் பைத்தான் 3 HTTPS.py மட்டும் கொடுத்துருக்கோம், அதனால் வந்து எரர் காமிக்கும். ஆனால் நம்ம மிஷினோட லாஸ்ட் 3 digits வந்து ஆட் பண்ணிடலாம். லாஸ்ட் 3 digits வந்து -3 ஃபுல்லாக. அப்போ என்ன ஆகும்னா, அந்த 230 வந்து இந்த இடத்துல வந்துடும். ரன் பண்ணுறப்ப மிஷினோட பைத்தான் 3
stbus.py இருக்கும். மிஷின் ஐபி வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டுருவோம். இப்போ வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு ப்ளஸ் போடணும். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஸ்கேன் தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எத்தனை டைரக்டரி ப்ரூஃப் பாஸ் பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து இன்னொரு டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணி இன்னொரு டெர்மினல் எப்படின்னா இந்த மாதிரி ஒரு டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது நமக்கு நிறையா பைதான்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, நெட்கார்ட் லெசன் பண்ணுறதுக்கு, அப்புறம் நிறையா ப்ராசஸ்லாம் பண்ண வேண்டியது, அதனால் ஒரு நாலு டெர்மினல் தேவைப்படும். இதை நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா, இந்த ஃபைலில் போய்ட்டு ப்ரிஃபரன்ஸுன்றது இந்த இதில் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல காமிக்கும். இப்போ நம்ம புது டெர்மினல் ஓப்பன் பண்ணால் எத்தனை டெர்மினலோட தேவைப்படுது, எத்தனை புது டேப் வந்து ஒரு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எத்தனை டெர்மினலோட தேவைப்படுது அப்படின்னு கீழே இந்த இடத்துல கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சிங்கிள் டெர்மினல் இருக்கும், இந்த இடத்துல ஃபோர்னு மாற்றிக்கிங்க. ஃபோர்னு மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் வந்து புது டேப் வந்து ஓப்பன் பண்ணுறப்போ உங்களுக்கு நாலு டெர்மினல் வந்து அதையும் பிரித்து கொடுத்துரும். ஓகே, புது டேப் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா, நான் வந்து கண்ட்ரோல் அமைக்கி ஷிஃப்ட் அமைக்கி டி அமைப்பேன் அப்படின்னா புது டேப் வந்து ஓப்பன் பண்ணுற மாட்டை வச்சுருக்கேன். இதுலேயும் அப்படியே ஓப்பன் பண்ணுவேன். நியூ டேப் கேமரிங்னா ஓப்பன் பண்ணிடும். உங்களுக்கும் அதே ஷார்ட்கட் கீ தான் நினைக்கிறேன். உங்களுக்கு சரியாக தெரியலனா இங்கே போய் என்ன ஷார்ட்கட் கீன்னு பார்த்துங்க. ஏன்னா புது டேப் வந்து ஓப்பன் ஆகிடும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த டேபுக்கு போய்க்கலாம். ஏன்னா இந்த இடத்துல நான் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த டேப் தான் ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் இங்கே வந்து ஒரு பைத்தான்ஸ் வரும். இந்த இடத்துல ஒரு நெட்கார்ட் லிசனாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரைஸ் ஹெட் இங்கேருந்து இந்த டேபில் வந்து இந்த டேபுக்கு போகிறதுக்கு வந்து ஆல்ட் அமைக்கி ரைட் அரோ ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த டேபுக்கு வந்து வந்துடலாம். அதை வந்து நான் இந்த ரைட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபோல்டருக்கு போய்க்கலாம். இந்த ஆட்டோமேஷன் ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல, இந்த ஃபோல்டருக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம போய்க்கலாம். நான் ஒரு பைத்தான் சர்வர் ஸ்டார்ட் பண்ணுறதுனால இந்த பிஹெச்பி ரிவர்சல், அதுக்கப்புறம் இந்த cell.txt இது எல்லாத்தையுமே ஒரு www.னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே க்ரியேட் பண்ணுறோன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதனால் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மூவ் பண்ணிக்கலாம். இந்த பிஹெச்பி ரிவர்சல், அதுக்கப்புறம் இந்த cell.txt இதை ரெண்டையும் நம்ம வந்து இந்த டபிள்யூடபிள்யூ ஃபஸ்ட் வந்து நம்ம டபிள்யூடபிள்யூன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ரெண்டையும் அதுக்கு மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதெல்லாம் தேவையில்லாத ஃபைல் தான். இந்த கமாண்ட்.txt வச்சு இதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஃபைலாக நான் வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்க்கலாம். ஃபோல்டருக்குள்ளே போகிறதுக்கு சிடி நான் இந்த பார்த்தேன். நான் உங்களோட பார்த்த அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேஷனுக்குள்ளே டபிள்யூடபிள்யூன்னு ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். இது வந்து கரண்ட்டாக இருக்க டைரக்டரி. இங்கே வந்து ஒரு டபிள்யூடபிள்யூடபிள்யூன்னு ஒரு டைரக்டரி வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் இந்த கடைசியில் வந்து நான் இந்த இது கொடுத்துருக்கேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு போனதுக்கப்புறம் என்ட்ரு அமுக்கணும். அதுக்கப்புறம் வந்து py.write இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பைத்தான் சர்வர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பைத்தான் 3 -MSTDB.server
போர்ட் நம்பர் 8080 ஒரு பைத்தான்ஸ் வந்து செலக்ட் பண்ண போகிறோம். அதனால் இந்த இடத்துல நான் வந்து இதை வந்து ரைட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து என்ட்ரம்க்கிறேன் வந்து ஒரு பைத்தான்ஸ் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயிரும். இந்த இடத்துல ஒரு பைத்தான்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் நம்பி ஷிஃப்ட் நம்பி டவுன் அமைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல ஒரு வெர்டிகலாக ஒரு டெர்மினல், இந்த இடத்துல ஹரிசான்டலாக ஒரு டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல வந்து நம்ம நெட் கார்ட் லிஸ்டில் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். அதனால் பை டாட் ஹாட் கீ கண்ட்ரோல் ஷிஃப்ட் நம்ம வந்து ஒரு டெர்மினல் வந்து ஹரிசானில் வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு நெட் கார்ட் லேசன் வந்து ஓப்பன் பண்ணலாம். போர்ட் நம்பர் 9005 வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கேன். அதுக்கப்புறம் என்ட்ரு அனுப்பிக்கேன். இது வந்து எப்படி அப்படின்னா இது வரைக்கும் உங்களுக்கு ஓகே தான். இதுக்கப்புறம் நான் பண்ணுறது எல்லாமே இந்த பையோட்டோ கை யூஸ் பண்ணி பண்ணுறது எல்லாமே உங்கள் டெர்மினலுக்கு எப்படி செட் ஆகுதோ அந்த மாட்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து டீமெக்ஸ் டெர்மினேட்டர் எதுவும் யூஸ் பண்ணல. ஒரு சில பேர் வந்து டீமெக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, ஒரு சில பேர் டெர்மினேட்டர் யூஸ் பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு எது இப்போ டீமெக்ஸில் வந்து கண்ட்ரோல் அமுக்கி பி அமுக்கி அதுக்கப்புறம் இன்னொரு கீப் ரெஸ் மாட்டோம் ரெஸ் பண்ணுற மாட்டம் இருக்கும். இன்னொரு டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணுறோம் இன்னொரு இந்த டெர்மினலை வந்து ஸ்பிளிட் பண்ணுறதுக்கு வந்து கண்ட்ரோல் அமுக்கி பி அமுக்கி இன்னொரு கீ வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டெர்மினேட்டரில் வேறு மாதிரி இருக்கும். நான் வந்து டிஃபால்ட்டாக இருக்க டெர்மினல் யூஸ் பண்ணுறேன். அதனால் வந்து நான் இப்படி சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதோ அந்த மாட்டம் வந்து மாற்றிக்கிங்க. இந்த கடைசி பாட்டு மட்டும் மற்ற இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும். இந்த இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ரெட் கார்ட் லிஸ்ட்டில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டேபுக்கு போய்க்கலாம். இந்த டேபுக்கு போய்ட்டு நான் சொன்ன அந்த அதுக்கப்புறம் இந்த டேபுக்கு இந்த டெர்மினலுக்கு போய்க்கலாம். இங்கே போயிட்டு நம்ம வந்து இந்த நான் சொன்ன இந்த டைம் சேவ் டாட் டிஎக்ஸ்டி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதான் இந்த டைம் சேவ் டைம் டாட் டிஎக்ஸ்டிங்கிற ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணலாம். இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த சேவ் டைம் டாட் டிஎக்ஸ்டியில் வந்து இது வந்து அப்படியே ரைட் ஆயிடும். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பேஸ் ரிவர்சல் ஸ்கிரிப்ட் வந்து நம்ம ரைட் பண்ணலாம். ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஏற்கனவே நம்ம வந்து ரிவர்சல்னு ஒரு வேரியபிளை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதனால் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். அது வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல ஏற்கனவே நம்ம ஒரு ரிவர்சல் க்ரியேட் பண்ணனால இந்த இடத்துல ஏற்கனவே நம்ம ஒரு ரிவர்சல் வந்து க்ரியேட் பண்ணனால அதை வந்து அப்படியே ரைட் பண்ணுற மாட்டோம் வச்சிடுறேன். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டிஃபால்ட்டாக யூஸ் நேம் கண்டென்சியல்ஸ்லாம் இருக்கும் அதை வந்து நம்ம டைப் பண்ணலாம். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு யூஸ் நேம் பாஸ்வேர்டு இமெயில் அதெல்லாம் கீழே வந்துட்டு இந்த டெர்மினலுக்கு வந்து வர வச்சுட்டு நம்ம இந்த ஃபோல்டருக்கு போயிட்டு நம்ம இந்த ஃபைல் எங்கே இருக்கோ அந்த ஃபோல்டருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை கேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓகே ஃபஸ்ட்டு வந்து இந்த டெர்மினலுக்கு போய்க்கலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் அனுப்புறோம் அப்படின்னா இந்த டெர்மினலுக்கு வந்து போயிடும். அடுத்து வந்து பை டாட் ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் வந்து அந்த ஃபோல்டருக்கு போய்க்கிறேன். இந்த ஃபோல்டருக்கு போய்க்கிறேன். ஃபோல்டருக்கு போயிட்டு அந்த ஃபைல் அப்படியே கேட் பண்ணி பார்க்குறேன். இந்த ஃபோல்டருக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் என் பண்ணுறேன். அடுத்து வந்து அந்த ஃபைலை வந்து கேட் பண்ணி பார்க்க போகிறோம். அதனால் கேட் சேவ்
இடத்துல வந்து அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். நம்ம வந்து அதுக்கப்புறம் காப்பி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த டெர்மினலுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ண போகிறோம். இந்த டெர்மினலுக்கு ஸ்விட்ச் பண்ணிவிட்டு மெட்டாஸ்பைட் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஐ டோன்ட் ரைட் அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபை டாட் ஹாட்கி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து லெஃப்ட் டெர்மினல் வந்து போய்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து ஃபை டாட் ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி மெட்டாஸ்பைட் யூஸ் பண்ணுறதுக்கு எம்எஸ்எஃப் கன்சோல் கன்சோல் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஆனால் எம்எஸ்எஃப் கன்சோல்னு ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்டர் ப்ரெஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல வந்து மெட்டாஸ்பைட் வந்து ஓப்பன் ஆகிடும். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நான் வந்து எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல மேலே டெர்மினலுக்கு போயிட்டு இந்த இடத்துல வந்து லெட்ஸ் கோ அப்படின்னு டைப் பண்ண போகிறோம். ஏன்னா எல்லாம் முடிஞ்சு நம்ம வந்து இப்போ மேனுவலாக எலிமினேஷன் பண்ண போகிறோம். அடுத்து வந்து மேலே போய்க்கலாம். மேலே போய்ட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ரைட் பண்ணலாம். ஐ டோன்ட் ரைட் இங்கிலட் நோட்ஸ் இதில் வந்து லோல் கட் யூஸ் பண்ண போனேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியும். இங்கே என்ன பண்ண போனால், நம்ம ஆல்ட் டேப் ஆல்ட் டேப் கீ டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் கொடுத்துருக்கோம். அதனால் நிறையா டெர்மினல் வந்து கீழே ஓப்பன் ஆகிட்டுருக்கோம். அதனால் இதை நம்ம இப்போ மாற்றிடலாம். எல்லாம் கரெக்டாக உட்கார மட்டும் தான் இருக்குது. இந்த இடத்துல மட்டும் லெட்ஸ் கோங்கிறத வந்து பிரிண்ட் ஆகலை. அவங்க மட்டும் நம்ம என்ன பண்ணுவாங்க,
ஓகே இப்போ வந்து எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெக்னாலஜியில் ஐபியை கண்டுபிடிச்சிருக்கு, அதுக்கப்புறம் அதை வச்சு இந்த பேரோட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் ஐபி லைவில் இருக்கான்னு பிங் பண்ணி பார்த்துருக்கு, ஐபி லைவில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஹெச்டிவி ஸ்கேன் ஸ்கிரிப்டை வந்து கேள் கமாண்ட் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணியிருக்கு. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது ஓப்பன் நம்மளோட ஃபயர் ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த ஐபியை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஹெச்டிவி ஸ்கேன் ஸ்கிரிப்ட் டவுன்லோட் பண்ணதை அதை வந்து மிஷினோட ஐபியை வச்சு ஸ்டார்ட் ஸ்கேனை வந்து போர்ட் ஸ்கேனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு டெர்மினல் வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி கோ பஸ்டர்ஸ் வந்து ஸ்கேன் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி இந்த ஃபோல்டருக்கு போயிட்டு நம்ம அந்த ரிவர்சல்லாம் ரிவர்சல் பேரோடலாம் க்ரியேட் பண்ணலாம். அந்த ஃபோல்டருக்கு போயிட்டு நம்ம வந்து ஒரு பைதான் சர்வர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அடுத்து வந்து ஒரு ரெட் கேட் லிஸ்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சேவ் டைம் டாட் டிஎக்ஸ்டி இருக்க ஃபோல்டருக்கு போயிட்டு அதை அப்படியே கேட் பண்ணி காமிச்சிருக்கு. அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து லெஃப்ட்டு மூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மெட்ராஸ் ஃபைட் ஓப்பன் பண்ணியிருக்கு. அடுத்து எல்லாம் முடிஞ்சு அப்படிங்கிறதுக்காக மேலே வந்து லெட்ஸ் கோ அப்படின்ட்டு ஃபிங்கர்லெட் யூஸ் பண்ணி ப்ரிண்ட் பண்ணியிருக்கு. இது மட்டும் வந்து என் டெர்மினலுக்கு வந்து இந்த மட்டும் என் டெர்மினலுக்கு வந்து இந்த மட்டும் ஷார்ட்கட் கீஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பண்ணுறப்ப நீங்கள் இந்த லாஸ்ட்டு பார்ட் மட்டும் இந்த பார்ட் மட்டும் மாற்ற மாட்டிருக்கும், மீதி எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்கும். நான் அப்படியே இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வரிசையாக உங்களுக்கு ஓனாக க்ரியேட் பண்ணி பாருங்க. இந்த இது மட்டும் நீங்கள் மாற்ற மாட்டிருக்கோம், டீம் எக்ஸ் வருமானிருக்கும், அதுக்கப்புறம் டெர்மினேட்டருக்கு வருமானிருக்கும், அந்த மட்டும் எது கரெக்டாக இருக்கோ அப்படி பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மிஷினோட ஐபி மட்டும் இந்த இடத்துல மாற்றினா போதும். பாருங்க, இப்போ நான் வந்து இந்த இன்னொரு மிஷின் ஐபி போடுறேன். மிஷின் போட்டு நான் வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு மதியம் ரன் பண்ணி தாங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னொரு ஐபிக்கு கிராஸ்ஃபிட் 2 இந்த மிஷினுக்கு வந்து இதை ரன் பண்ணிகிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா கிராஸ்ஃபிட் 2க்கு வந்து இது வந்து அப்படியே நான் பண்ண அந்த இன்னொரு நோட்புக் மிஷினுக்கு பண்ணதை அப்படியே வந்து கிராஸ்ஃபிட் 2க்கு வந்து இது பண்ணிக்கிட்டுருக்கு. சிடிஎஃப் பண்ணுற நிறையா பேருக்கு வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மட்டும் ஆட்டோமேட் பண்ணுறது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன ஏதாச்சும் நான் ஆட் பண்ணலாம் அப்படின்னா, என்ன ஏதாச்சும் நம்ம ஆட்டோமேட் பண்ணுறது ஆட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இல்லைனா ஏதாச்சும் எரர் வந்துச்சு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நான் முடிஞ்சளவுக்கு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் பிரச்சனைனா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். இது வந்து நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சிடிஎஃப் பண்ணுறேன், உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மட்டும் நான் நீங்களே கூட நீங்கள் ஆட் பண்ணலாம், எக்ஸ்ட்ரா நீங்களே கூட இங்கே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் எப்பயுமே பண்ணுற டாஸ்க் எல்லாத்தையுமே டிஃபால்ட்டாக பண்ணுற டாஸ்க் எல்லாமே இதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஜஸ்ட்டு வந்து நான் பண்ணுற மெத்தடை வந்து ஆட்டோமேட் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லி காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் நிறையா வந்து ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நாங்கள் சோர்ஸ் கோடை வந்து என்னோடய கிட்ஹப் பேஜில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. நீங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். இந்த கடைசி பார்ட் மட்டும் நீங்கள் மாடிஃபை பண்ணணும்னா மாடிஃபை பண்ணிக்கலாம். சோர்ஸ் கோடை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.